அனைவருக்கும் சென்னை சில்க்ஸ் சென்னை தலைமைச் செயலகத்தில் நடைபெறும் நிகழ்ச்சியில் சிறை நூலகங்களுக்கு 1500 மேற்பட்ட புத்தகங்களை முதலமைச்சர் மு க ஸ்டாலின் நன்கொடையாக வழங்குகிறார். அதனை தற்பொழுது பார்க்கிறோம். கூடுதல் விவரங்களை வழங்க இணைந்திருக்கிறார் நமது செய்தியாளர் ரமேஷ். ரமேஷ், விவரங்கள் என்ன? ராதா, தமிழகத்தை பொறுத்தவரையில் அன்பளிப்பாக தமிழக முதலமைச்சருக்கு எந்த விதமான பூங்கொத்தோ தாழ்வையோ போன்றவை கொடுப்பதை தவிர்க்க வேண்டும் என்று முதலமைச்சராக பொறுப்பேற்ற உடனே மு க ஸ்டாலின் அவர்கள் இது குறித்து அறிவித்திருந்தார். முதல்வரின் இந்த அறிவிப்பை தொடர்ந்து அவரை சந்திக்க வரும் நபர்கள் புத்தகங்களை அவருக்கு அன்பளிப்பாக வழங்கி வந்தனர். இந்த புத்தகங்களை முதலமைச்சர் தன்னிடம் வைத்துக் கொள்ளாமல் அதனை நூலகங்களுக்கு வழங்கி வருவதை வழக்கமாக கொண்டிருக்கிறார். இதுவரையில் சுமார் 10,000 மேற்பட்ட புத்தகங்களை இதுபோன்று நூலகங்களுக்கு முதலமைச்சர் வழங்கியிருக்கிறார். இந்த சூழலில்தான் இன்று தலைமைச் செயலகத்தில் முதலமைச்சர் மு க ஸ்டாலின் அவர்கள் தனக்கு அன்பளிப்பாக வழங்கப்பட்ட புத்தகங்களை சிறைத்துறையில் உள்ள நூலகங்களுக்கு இன்று வழங்கியிருக்கிறார். இந்த புத்தகங்களை சிறைத்துறை டிஜிபி எனக்குள்ள சிறைத்துறை காவல் இயக்குநர் அவர்கள் புஜாரா அவர்கள் அதை பெற்றுக் கொண்டிருக்கிறார். மேலும் அமைச்சர்களும் உடன் இருக்கிறார்கள். இதுபோன்று தொடர்ந்து தனக்கு வழங்கப்படும் புத்தகங்களை முதலமைச்சர் நூலகங்களுக்கு வழங்கி வருவது குறிப்பிடத்தக்கது. ராதா, விவரங்களுக்கு நன்றி. சுரேஷ்குமார். தீபாவளி கலெக்ஷன்ஸ்னா கோடிக்கணக்கான சந்தோஷத்துடன் கோடிக்கணக்கான கலெக்ஷன்ஸ் உங்களுக்காக மட்டும்தான் சென்னை சில்க்ஸ்ல மட்டும்தான். தி சென்னை சில்க்ஸ், லெட் தி செலிப்ரேஷன்ஸ் பிகின்.